வணக்கம், நான் டாக்டர் கமலா செல்வி பேசுகிறேன். இப்போ வந்து ரொம்ப காமன், நமக்கு வேணுங்கிற ரொம்ப முக்கியமான டாபிக் வந்து விரிவாக பேச போகிறது இல்லை, சூப்பர்ஃபிஷியல் தான் பேச போகிறேன். அதுதான் மார்பக புற்றுநோய். இது வந்து டெஃபினெட்லி எல்லாருக்கும் மார்பக புற்றுநோய், மார்பில் ஏதோ கட்டியிருக்கனால உடனே கேன்சராக டாக்டர்னு சொல்லி கேட்பாங்க, அந்த பயம் இருக்க வேண்டியது உண்மைதான். ஆனால் திஸ் இஸ் ஈஸிலி டயக்னோஸ் ப்ரிவென்டபிள் அண்ட் 100% க்யூர் உண்டு. இதில் இது வந்து ஸ்பெஷலி உங்களுக்கு வந்து இது ஜெனட்டிக் ஹெரிடிட்ரி, அதாவது அம்மாவுக்கு இருந்து அம்மாவுக்கு மூணு பெண் குழந்தைகள், அந்த மூணு பெண் குழந்தைகள் கூட வரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஃபேமஸ் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் ஐ கேன் சே லலிதா, பத்மினி, ராணி, மூணு பேர். ஸோ அது மாதிரி ஹெரிடிட்ரி கேன்சர் சில பேர் வந்து அம்மாவுக்கு இருக்குது, இந்த மாதிரி இருக்கச்சு. சில பேர் ரெண்டு மார்பகத்தை முதலே எடுத்துருவாங்க, அந்த ஏஜ் வரைச்சு அதில் மேமோ பிளாஸ்டி டன், ரிமூவ் இட், மேமெக்டமி டன் அப்படி கூட. அதனால் பட் அப்படி தான் இருக்கணும்னு கிடையாது. நீங்கள் வந்து ப்ரொஃபைல் ஆக்சஸ், அதாவது நமக்கு அந்த அவேர்னஸ் இருக்கணும், அவேர்னஸ் தட் குளிக்கிறச்சே நம்ம என்ன மாதிரி, இந்த ஜெனட்டிக்லாம் விட்டுருங்க. அப் யாருக்கும் உங்கள் சைட் லேடிஸ் சைடு இருந்தால் அவேர்னஸ் பார்த்து அதுக்கு என்னென்ன ப்ரிகாஷன் எடுத்துக்கணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். பட் சாதாரணமாக எனிபடிக்கும் நான் சொல்கிற அறிவுரை, நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் குளிப்பாட்டுறச்சே நீங்கள் பால்பேட் பண்ணி பார்த்துக்கலாம். குழந்தைய எல்லா இடத்துலையும் பர்வேஷன் மாதிரி க்ரியேட் பண்ணாமல் ஜென்டில் மசாஜில் தெரியும். நீங்கள் குளிக்கிறச்சே டெய்லி யூ ஷுட் எக்ஸாமின் யுவர் பிரெஸ்ட்டு, அஞ்சு கையை வச்சே தான் லம்ப் தெரியுதான்னு சொல்லி பார்த்துக்கொள்ளும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கொள்ளும்போது டெஃபினட்டாக ஹார்டாக தான் இருந்தால் கூச்சமே படாமல் யூ கேன் கோ டு டாக்டர், எக்ஸாமின் பண்ணி பார்த்துக்கலாம். டிஃப்ரென்ஸ் இன் சைஸ் ஆஃப் த பிரெஸ்ட் ஆன் போத் சைட்ஸு, எனி ஹார்ட் நோடியூல்ஸு, எதான வலிக்கிற மாதிரி செவந்து போன மாதிரி ஒரு இடம், நிப்பிள்லேருந்து ஏதோ மில்க் வருதோ பசு மாதிரி வருதோ, அங்கே ரெட்டாக இருக்கிறதோ, பிரெஸ்டில் சின்ன கட்டியோ பாயிலோ வருது, அந்த மாதிரி என்ன மாதிரி உங்கள் பிரெஸ்டில் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட நீங்கள் 100% போய் லோக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கணும். அண்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷனே உங்களுக்கு தெரியும். இப்போ மேமோகிராஃபி ப்ளஸ் செல்ஃப் எக்ஸாமினேஷன் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சோன்னா நம்ம 200% பிரெஸ்ட் கேன்சர்லேருந்து பீப்புளை சேவ் பண்ண முடியும். எல்லா லேடிஸும் லம்ப்பு ஃபீல் பண்ணிங்கன்னா மேமோகிராஃபி கூட சோனோகிராஃபியும் எடுத்துக்கணும். அப்படி லம்ப் ஒன்று இல்லைன்னா 30 to 32 இயர்ஸு, ஒரு தூரம் வருஷத்துக்கு ஒரு தூரம் அப்படி எடுத்துக்கலாம். டெஃபினெட்லி 40-45 இயர்ஸ்க்கு மேலே அட்லீஸ்ட் ஒன்ஸு ஒன்றும் லம்ப் இல்லையான்னு சொல்லி பார்த்து எடுத்துக்கிறது பெட்டர். அதர்வைஸ் தேசே இயர்லி ஒன்ஸ், 6 மந்த்ஸ் அதுக்கப்புறம் ஒன்ஸ்லாம் சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் சோனோகிராஃப் பண்ணிக்கலாம், செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் மேமோகிராஃபியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்டு ஒன்லி இந்த லோக்கல் லம்பெக்டமி பண்ணலாம். சாதாரணமாக நீங்கள் ஃபீல் பண்ணி ஒரு சின்னதாக விசே ஹார்ம்லெஸ் டியூமர்ஸ், அதாவது கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்ட் சொல்கிற மாதிரி, ஃபைப்ராய்டுக்கும் கேன்சர் கர்ப்பப்பைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அதே மாதிரி இதுலேயும் ஃபைப்ரோ அடினோமா அது சும்மா அது மவுஸ் ஆஃப் த பிரெஸ்ட்னு சொல்லுவோம், அதாவது இப்படி இப்படி கையில் வழுக்கி வழுக்கி போகும். அஞ்சு அதை மட்டும் எடுத்து டெஸ்ட் பண்ண அனுப்பிச்சு ரிசல்ட் ஃபைப்ரோ அடினோமானா யுவர் ட்ரீட்மெண்ட் இஸ் ஃபினிஷ்ட். அதே மாதிரி ஃபைப்ரோ அடினோசிஸ்னு இருக்குது, நம்ம அடினோமயோம் ஆஃப் தி யூட்ரஸ்ஸு தனியாக எடுக்க முடியாது, அந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் வேகா நோடியூல்ஸாக இருக்கும். ஸோ இதுக்கும் மெடிசன் சாப்பிட்டு சரியாக போய்டும், இல்லைன்னா பயாப்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். தென் தர டக்டல் கேன்சர்னு இருக்குது, டக்டல் ஹைப்போப்ளேசியா, தென் நல்ல இன்ஃபில்ட்ரேட்டிங் கேன்சர் இருக்குது, அட்வான்ஸ் கேன்சர் இருக்குது, 1, 2, 3, 4 அந்த மாதிரிலாம் வெரைட்டி இருக்குது. பட் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு ஏர்லி டயக்னோசிஸ் இஸ் த பெஸ்ட்டு. அண்ட் சின்னதாக எதுவாக இருந்தாலும் யுவர் ஃபினிஷ்ட் யுவர் ஃபேமிலி எல்லாம் ஆச்சுன்னா ரேடிக்கல் மாஸ்டெக்டமி பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. அண்ட் இப்போ பிரெஸ்ட் கேன்சருக்கு வந்து டெய்லி நீங்கள் குளிக்கச்சு செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கணும். ஏதாவது வலி கிளி ஏதாவது புண்ணு மாதிரி இருந்தால் உடனே செக் பண்ணிக்கணும். இந்த அவேர்னஸ் இருந்தாலே உங்களுக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அண்ட் ஒன்ஸ் யூ ஹேவ் த ட்ரீட்மெண்ட் டன், பீரியோடிக் செக்அப் எப்போ எப்போ, நீங்கள் மெடிசன் எடுத்துக்கணும்னு கிடையாது, அப்புறம் ஹார்மோன் சென்சிட்டிவிட்டி இருக்கா, ரேடியேஷன் கொடுக்கணுமா, கீமோதெரப்பி எடுக்கணுமா, அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் ஃப்ரீ 100% யூ ஆர் க்யூர்ட் ஆஃப் த பிரஸ்ட் கேன்சர். அண்ட் ஆல்வேஸ் திஸ் ப்ராசஸஸ் விச் யூ கேன் யூஸ், உங்களுக்கு பிரஸ்ட் எடுத்தது தெரியாது அண்ட் இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கலாம், பட் இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் இட் யூ கேன் ஆல்வேஸ் ஹேவ் இட்.
அண்ட் அந்த விதத்தில் பிரஸ்ட் ஒரு அழகான ஆர்கன் ஃபார் த பாடி கிவிங் பியூட்டி டு த லேடி இருந்தால் கூட அதில் இவ்வளோ கூடிய நோய் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம அவேர்னஸ் ஜாஸ்தியாக இருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும். அண்ட் எப்போ எதுவாக இருந்தாலும் கூச்சப்படாமல், நான் நிறைய பேருக்கு ஃபங்கேட்டிங் அப்படி கிட்ட பண்ணாலே அவ்வளோ ஸ்மெல் வரும், ஏன்னா அவள் கூச்சப்பட்டு மறைச்சி விடுறா, அதை கூச்சப்பட்டு சொல்ல மாட்டேங்கிறா. ப்ராப்ளி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட அவ்வளோ அநியாயம் இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா டெஃபினட்டாக சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சி ஃபுல் கியூர் எடுக்கிற மட்டும் ப்ரெஸ்ட் கேன்சர்லேருந்து 200% நிவாரணம் பெறலாம். இன்ஃபேக்ட் எந்த வியாதிலையும் ஏர்லி டயக்னோசிஸ் வில் கிவ் யூ 100% கியூர். ஓகே.